உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தர்பார் விழாவில் சூப்பர் ஸ்டாரின் மாசான பேச்சு. ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகி இருக்கும் படம் தான் தர்பார். இந்த படம் வரும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. படத்துடைய ட்ரெய்லர் நேற்று மாலை வெளியிட்டாங்க. இதுல நடிகர் ரஜினிகாந்த் போலீஸ் அதிகாரியாக மிரட்டியிருக்காரு. தர்பார் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மும்பையில் நடைபெற்றது. இதுல நடிகர் ரஜினிகாந்த், இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ், இந்திய நடிகர் சுனில் ஷெட்டி உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்காங்க. ரஜினிகாந்த் ட்ரெய்லரை வெளியிட்டாரு. தொடர்ந்து பேசிய ரஜினிகாந்த், பாலிவுட்டின் உச்ச நட்சத்திரமான அமிதாப் பச்சன் தனக்கு 3 அறிவுரைகளை வழங்கியதாகவும் கூறியிருந்தாரு. அவர் பேசியதாவது, 60 வயதுக்கு பிறகு இந்த 3 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று அமிதாப் கூறினார். 1, தினமும் உடற்பயிற்சி செய்யணும். 2, எப்போதுமே பிஸியாக இருக்க வேண்டும். எந்த வேலை இருந்தாலும் பரபரப்பாக இருக்க வேண்டும். காலையிலே வீட்டை விட்டு புறப்பட்டு விட வேண்டும். 3, அரசியலில் ஈடுபடக்கூடாது. ஆனா என்னால் அவர் கூறிய முதல் 2 தான் என்னால் கடைபிடிக்க முடிந்ததுன்னு சொன்னாரு. இதனை கேட்ட இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ், சுனில் ஷெட்டி உள்ளிட்ட பிரபலங்கள் மேடையிலேயே கைத்தட்டி சீரித்தும் வரவேற்றாங்க. தொடர்ந்து பேசிய நடிகர் ரஜினிகாந்த், திருநங்கை வேடத்தில் நடிக்க வேண்டும் என்பது தன்னுடைய விருப்பம் எனவும் கூறியிருந்தாரு. தற்போதுதான் என்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்திருக்கேன், ஆகையால் இதுவரை எந்த ஸ்கிரிப்டும் வரலன்னு சொல்லியிருந்தாரு. மாஸ்கட்டும் தளபதி விஜய். தமிழ் நடிகரான தளபதி விஜய்க்கு பிகில் படம் வெளிவந்த பிறகு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலும் அதிக ரசிகர்களும் இருக்காங்க. குறிப்பாக கேரளா, கர்நாடகாவில் விஜய்க்கு ரசிகர் மன்றங்களும் அதிகம். தளபதி விஜய் நடிக்கும் 64வது திரைப்படமான தளபதி 64 படத்தின் படப்பிடிப்பு கர்நாடகாவில் நடைபெற்று வருது. படப்பிடிப்பின் போது அங்கிருந்த ரசிகர்கள் எடுத்த வீடியோ வைரல் ஆகிட்டு வருது. தளபதி விஜய்க்கான தினமும் ஹோட்டல் முன்பு சிறைச்சாலை எதிரிலும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடி மணிக்கணக்கில் காத்துட்டு இருக்காங்க. அவர்களை சந்திக்க தளபதி விஜயும் நேரமும் ஒதுக்கிறாரு. படப்பிடிப்புக்கு புறப்பட்டு செல்லும் போது சில நிமிடங்கள் வெளியே கூடி நிற்கும் ரசிகர்களை பார்த்து கையசைத்து செல்வாரு. தளபதி விஜய் நடித்த பிகில் திரைப்படம் வெற்றி படமாக அமைந்ததை தொடர்ந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் புதிய படத்துக்கு ஒப்பந்தமான. தளபதி விஜய் நடிக்கும் 64வது படம் என்பதால இந்த படத்துக்கு தற்காலிகமாக தளபதி 64 என பெயரும் வச்சிருக்காங்க. இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா மாளவிகா மோகனும் வில்லனாக விஜய் சேதுபதியும் நடிக்கிறாங்க. இவர்களுடன் சாந்தனு, ஸ்டீமன், சஞ்சீவ், ரம்யா, ஆண்ட்ரியா, கைதி பட வில்லன் அர்ஜுன் தாஸ் உள்ளிட்டோர் நடித்துட்டு வராங்க. தளபதி 64 படத்தின் படப்பிடிப்பை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மும்முரமாக நடத்திட்டு வராரு. இந்த படத்தில் தளபதி விஜய் கல்லூரி பேராசிரியர் கதாபாத்திரத்தில் நடிப்பதாகவும் கூறப்படுது. கர்நாடகாவில் உள்ள சிவமோகாவில் தளபதி 64 படத்தின் படப்பிடிப்புக்காக விஜய் உள்ளிட்ட முகாமிட்டு படப்பிடிப்பு நடத்திட்டு வராங்க. இப்படத்தின் 3வது கட்ட படப்பிடிப்பு கடந்த வாரம் சென்னையில் நடைபெற்றது. அதையடுத்து அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக கர்நாடகா மாநிலம் சிவமோகா சென்றுள்ளது படக்குழு. கர்நாடகாவிலும் தளபதி விஜய்க்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் உள்ள நிலையில சிவமோகாவில் தளபதி விஜய் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வெளியே அவரை காண பெறும் ரசிகர்கள் கூட்டம் குவிந்திருக்காங்க. தளபதி விஜய் வருகையை முன்னிட்டு அவருடைய சிவமோகா ரசிகர்கள் விஜய்க்கு அணிவிக்க மிக பெரும் மாலை ஒன்றை தயார் செஞ்சிருந்தாங்க. அதனை கையால் தூக்கி வர முடியாது என்பதால் கிரேன் வைத்து அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரசிகர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டு அதை மகிழுடன் ஏற்றுக்கொண்டாரு தளபதி விஜய். படப்பிடிப்புக்காக வெளியே கிளம்பும் போது திரண்டு இருந்த ரசிகர்கள் அவரை ஆரவாரத்துடன் வரவேற்றிருக்காங்க. அப்போது ரசிகர்களுக்கு கையசைத்து விட்டு படப்பிடிப்புக்காக காரில் ஏறி சென்ற விஜயின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையதளத்திலும் வைரல் ஆகிட்டு வருது. சோ அந்த தகவல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.